உங்களுக்கு ஸ்வெட்டிங் வந்ததா? வரல. என்ன வரல? ரெண்டாவது மூச்சு திணறிச்சா? வரல. ஃபோக்குக்கு இது ரெண்டு. ஆடி முடிஞ்ச உடனே எல்லாரும் போய் டயர்டா உட்காருவாங்க, அதுதான் ஃபோக் டான்ஸ். கோயில் இந்த மண்ணு மணக்கு ரமல்லிய பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த தேர இழுத்து செல்லும் நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த தேர இழுத்து செல்லும் மனுக குழுங்க குழுங்க நீண்டி பாட்டு பாடி புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மனக்கிற மல்லிகப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த தேர இழுத்து செல்லும் இன்ட்ரோ ரவுண்ட்ல பார்த்த வைஷவுக்கும் இப்ப இந்த ரவுண்ட்ல பாக்குற வைஷவுக்கும் என்ன ஒரு மாற்றத்தை பாக்குறீங்க?
கண்டிப்பா வைசு வணக்கம். என்னன்னா ஒரே ஒரு மாற்றத்தை பார்த்தேன், என்னன்னா மூமெண்ட் மறக்காம அண்ணா, அவகிட்ட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியுது. கண்டிப்பா நாங்க சொன்னதை நீ கேட்டு முயற்சி பண்ணிருக்க, கண்டிப்பா எப்பவுமே முயற்சி திருவினையாக்கும் செல்லும். அதே மாதிரி சாங் செலெக்ஷன் உனக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்ட. இன்னும் ஃபோக்கின் போது இன்னும் கொஞ்சம் மாசா எடுத்துக்கலாமோ தோணுச்சு செல்லும். அதர்வைஸ் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. உன்னோட கியூட்டான எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகா இருந்தது. உன்னோட கொரியோகிராஃபர் கூட நல்லா பண்ணாங்க, சில சில ஃபார்மேஷன் எல்லாம் பண்ணி. காட் பிளஸ் யூ டார்லிங். Thank you. வாழ்க வளமுடன், உழைப்பே துணை. மாஸ்டர், ஏய் இப்ப என்ன சொன்னாரு? இப்ப ஈச்சத பூச்சிட்டு போயிட்டு இருக்க. ஏய் பாட்டு இல்ல உளறாதம்மா. மாஸ்டர், போனதுல நீங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க. ஆக்சுவலா ஆன் த கேமராலையும் சரி, நான் பார்த்தேன், ஆஃப் த கேமராலையும் நீங்க சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்தீங்க. நின்று கூப்பிட்டு வச்சு அந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்தீங்க. இன்னையோட பர்ஃபார்மன்ஸ்ல இதை கொஞ்சம் மாத்திக்கடா அப்படின்னு சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவீங்க? ஒண்ணும் இல்ல, ஸ்டாமினா நீட ஸ்டாமினா அவ்வளவுதான். அந்த ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல செல்லம், நீ வந்து எல்லாமே உன் பக்கத்தில் இருக்க டான்சர்ஸ் எல்லாமே உன்னோட பயங்கரமாக ஹைட்டாக பெருசாக வெயிட்டாக இருக்கானுங்களே, அவங்க அவங்கள தாண்டி என் கண்ணு மேலே வரணும்னா, நாட் ஃபார் ஒன்லி த ட்ரெஸ்ஸிங், நாட் ஃபார் த ஒன்லி த மேக்கப், சி அதையும் தாண்டி ஒரு அட்ராக்டிவ் விஷயம் அது ஒன்று இருக்குது உங்ககிட்ட. என்னன்னா அந்த எக்ஸ்பிரஷன், அதை தாண்டி நான் இங்கே பார்க்கும்போது கூட சில விஷயங்கள் நீ க்யூட்டாக வாயை திறந்து பண்ணுறது வந்து உன் பக்கம் என்னை இருக்க வைக்குது. பட் சொல்கிறேன், அதையும் தாண்டி உனக்கு ஸ்டாமினா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீ ஒரு ஃபியூச்சரில் நல்ல டான்ஸராக வருவேன். ஓகே, காட் பிளஸ். மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு பத்து பேர் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோ, அதுல நிஷாக்காவும் ஆடினாங்கன்னா எல்லாரும் நிஷாக்காவும் தான் பார்ப்போம். ஏன்னா அது ஆடவே தெரியாது. ஆடும். ஆமா, உங்க மாஸ்டர் சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டு அடுத்த ரவுண்ட்ல அப்படியே டெவலப் பண்ணி செம்மையா பண்ணுங்க. ஓகே, கலா மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம், ஏன்னா மாஸ்டரும் பயங்கர வெயிட்டிங்ல இருக்காங்க. சோ மாஸ்டர், கலா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி ஃபோக் ஆடினா சொன்னார்ல பாபா நல்லா ஆடணும்னு, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாக்கலாம். நிஷா எப்படி நல்லா ஆடுனாங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு விஷயங்கள் இம்பார்ட்டன்ட். நல்லா ஆடுறது ஃபேஸ்ல பக்காவா தெரியும் மேம். அதுக்கப்புறம் அந்த உடம்போட எனர்ஜி மேம், அப்படி குத்துறது அதெல்லாம் வந்து இந்த கையை நீங்க நீங்க சொன்ன மாதிரிதான் மேம், கை இங்கே இப்படி குத்துற மேம். ரெண்டு விஷயம், உங்களுக்கு ஸ்வெட்டிங் வந்ததா? வரல. என்ன வரல? ரெண்டாவது, மூச்சு திணறிச்சா? வரல. குத்துக்கு இது ரெண்டு. ஆடி முடிஞ்ச உடனே எல்லாரும் போய் டயர்டா உட்காருவாங்க, அதுதான் ஃபோக் டான்ஸ். ஓகே, அப்படியே வேர்த்து கொட்டிடும், அதுதான் ஃபோக். அப்படி ஆடினாதான் அப்போ நீங்கள் நல்லா ஆடினீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஸ்வெட்டிங்கும் வரல, நீங்கள் நார்மலாக நின்னீங்க, நிஷா வந்தோடனே அப்படி போட்டீங்க. ஸோ இன்னும் அந்த எஃபர்ட், ஆனால் ரொம்ப அழகாக ஆடினீங்க. அந்த பிகினிங் சாங்க்கு அந்த கையெல்லாம் அழகாக, ஒரு ஃபீமேலுடைய கிரேஸ்னஸ் ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ மாஸ்டர். செகண்ட் சாங் கொஞ்சம் ஹெவி, அவ்வளோதான். பட் ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப அழகாக இருந்தது. கோரியோகிராஃபி பாபா சொன்ன மாதிரி, இன்னும் கொஞ்சம் சாங் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். எப்பவுமே எல்லாரும் நினைச்சுக்கோங்க, ஃபோக் ஆடினா நம்மளோட ஸ்டாமினா எத்தனை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்து உட்கார்ந்துடுற விழுந்துடுற கீழே, அதுதான் ஃபோக் டான்ஸ். ஓகே, குட் லக் ஸ்வீட் ஹார்ட். பட் ரொம்ப அழகா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. காஸ்டியூம் நல்லா இருந்தது, அண்ட் டான்சர்ஸ் காஸ்டியூம் ஆல்சோ வெரி குட். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ 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 மாஸ்டர். யோ, கேட்டியா? அத விட்டுட்டு மூஞ்சில தெரியணும் மூக்குல தெரியணும்ன்ற அவங்க மாஸ்டர், நான் ஆங்கர். அப்ப தெரியாது சொல்ல வேண்டியதானே? அட, அப்படி தெரியாது சொல்ல கூடாது. இப்படி குத்துவாங்க இல்லனா மூடி நிக்கணும். இப்படி குத்துவாங்க இப்படி கட்ரா குரூப் டான்சர் இடுப்ப கிள்ளு அப்படி அப்படி கிடையாதுடா. நம்ம ஒண்ணு சொன்னா மாஸ்டர் ஒன்னு சொல்லுவாங்கல்ல, அதை கேட்டு நம்ம சந்தோஷப்படலாமே நினைச்சேன். அதுக்கு நீ அவங்க சொல்லட்டும், நீ சொல்லாத. சரி, ஓகே. அப்பனா ஆடுனதுக்கு ஸ்டார்ஸ் எவ்வளவு இருக்கு அது நம்ம கேட்டறோம்ல. சோ பாபா மாஸ்டர் சொல்லுங்க, வைஷு குட்டிக்கு எவ்வளவு ஸ்டார்ஸ்? மறக்காம ஆடுன, கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. அதுக்காக ஐஷுக்கு த்ரீ ஸ்டார் ஃபார் ஐஷு ஃப்ரம் பாபா மாஸ்டர் அண்ட் கலா மாஸ்டர். என்ன ஸ்கோர்? கேளு 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 பாப்பா, போன ரவுண்ட்ல மூஞ்சிய உம்முனே வச்சிருந்தா இப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கியே, ஐயோ இதுதான் மாட்டோம். மூன்றமா? ஐயா தூர பார்வை ஏன் கூட்டம்?